ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எல்லாமே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஸ்க்ளைமர், நண்பா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் எக்ஸ்பர்ட், எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இது கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னன்னே எனக்கு தெரியாது, இல்லைனா எனக்கு நேம் மட்டும்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நிறைய விஷயங்கள், நான் படித்த விஷயங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நான் என்னெல்லாம் விஷயங்கள் கேள்விப்பட்டேனோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுடைய காசை மல்டிப்ளை எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற என்னுடைய சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இது இல்லை நண்பா. மற்றபடி இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எல்லாம் எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஹாப்பி மினிட்ஸில் இது ஒரு சீரீஸாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மணி மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சீரீஸ், ஒரு புது பிளேலிஸ்ட்டில் இதான் முதல் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் பலவிதமான கேட்டகரிஸில் தொடர்ந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஹெல்ப்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்குது என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி. ஸோ மறக்காமல் ஹாப்பி மினிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் லால் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. வாங்க கண்டென்ட்குள்ளே போய். ஸோ நண்பா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் உங்களுடைய இந்த ஒரு காமன் நேரம், ஒரு 15 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ, நான் எவ்வளோ டியூரேஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எவ்வளோ இருக்கோ தயவுசெய்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒர்த்தாக தான் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, அதில் இருக்கக்கூடிய மெயின் கேட்டகரிஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. ஓகே, நம்ம இப்போ வாங்க வேண்டாம், ஒரு 6 மாதம் கழித்து அதே பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்படின்னு நினச்சி உங்களுடைய பணத்தை நீங்கள் உங்கள் பேங்க்கில் போடுறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு லாக்கர்லேயே வைக்கிறீங்க. எக்ஸாக்டாக 1 வருஷம் கழித்து அந்த 1000 ரூபாங்கிறது 1000 ரூபாயாக தான் இருக்குமே தவிர, பட் உங்கள் ப்ராடக்டோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 1100 ரூபா, 1200 ரூபான்னு ப்ரைஸ் ஏறியிருக்கலாம், சில சமயம் இறங்கியிருக்கலாம், பட் 99% ப்ரைஸ் ஹைக் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம அன்றாட வாங்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய பணம் 1000 ரூபாங்கிறது அப்படியே தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த எஃப்டியில் போடுறது, ஆர்டியில் போடுறதுன்னெலாம் பண்ணுவாங்க, பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும், 5-6% இருக்கும். ஸோ இந்த மாதிரி மினிமலான ரேட்ஸ் இப்போ இன்னும் கூட குறையும், நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 3-4%லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பட் தெரியல நண்பா, அதெல்லாம் ரூமர் தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம், இன்னுமே நிறைய பேர் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது, ஒரு பேச்சு ஒன்று இருக்குது, காஸ்ட்லி ஆகிட்டே வருது, போக போக பார்த்திங்கன்னா பணத்தோட மதிப்பு வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பணத்தோட மதிப்பு பார்த்திங்கன்னா இறங்கலை, உங்களுடைய பணம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது, காஸ்ட்லி ஆகிட்டே வரதில்லை, ப்ராடக்ட்ஸ் காஸ்ட்லியாக இல்லை, நம்மளுடைய பணம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குதுன்னு அர்த்தம், நம்ம அதை வச்சு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படின்னா, அந்த 1000 ரூபாயை 500 ரூபா, 300 ரூபா, 100 ரூபா, 100 ரூபான்னு சொல்லி ஒரு 4 கம்பெனியில் அந்த ஃபண்ட் மேனேஜர் பிரித்து போட்டுருவார். ஸோ அப்படி போடும்பொழுது, அதாவது அது எப்படி அவங்க பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல எஸ்டாப்ளிஷ்டாக பெரிய கம்பெனிஸ்ட்டு அவங்க ஒரு ஷேர், அதாவது ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை கொடுப்பாரு. அந்த வளர்ந்து வரும், ஓகேப்பா இது இன்னும் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரீச் இருக்கும் அப்படின்னு நினச்சி ஃபண்ட் மேனேஜருக்கு அதை பற்றின நாலேஜ் இருக்கும். அந்த கம்பெனியில் ஒரு 300 ரூபாயோ 400 ரூபாயோ போடலாம், மீதி இருக்கக்கூடிய 100 ரூபாயோ 200 ரூபாயோ பார்த்தீங்கன்னா ஓகே இவங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, பட் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு மணி இருந்தால் இன்னும் கொஞ்சம் மேலே வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபண்ட் மேனேஜர், ஸோ உங்களுடைய அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு 500 ரூபா ஒரு மாதத்துக்கு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா இப்படி தான் ஒரு ஃபண்ட் மேனேஜரோட வேலை இருக்கும். ஸோ இப்படி என்ன எங்கே எவ்வளோ ரூபா போட்டால் எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறது ஃபண்ட் மேனேஜருக்கு தெரியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் 1995 இல்லைனா 2000 ரிலையன்ஸ் இருக்குல்ல நம்ம அம்பானி அங்கிளோட கம்பெனி, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 20 வருஷத்தில் உங்களுக்கான இப்போ நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஸோ 25 வருஷத்தில் இவ்வளோ நீங்கள் அப்போ 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ 2.5 கோடி ரூபாய் உங்கள் கையில் இருந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 4 டைப்ஸ் இருக்குது நண்பா. அது என்னடா 4 டைப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்குது, டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் DEBTன்னு இருக்கும், அது நிறைய பேர் டெப்ட்ன்னு படிப்பாங்க, பட் டெப்ட் இல்லை டெட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது,
அண்ட் தென் சொல்யூஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த நாலு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை நண்பா, நேம்லேயே இருக்கிற மாதிரி ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும், ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபா போடுறீங்க அப்படின்னா ஒரு ஒரே வருஷத்தில் அது 1500 ரூபாயும் மாறலாம், இல்லைன்னா உங்களுக்கு 800 ரூபாய் 700 ரூபாயும் ஆகலாம். ஸோ இதுதான் இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது. அடுத்து தான் பார்த்தீங்கன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இல்லைப்பா, நான் போடுற 1000 ரூபாய் எனக்கு அப்படியே இருக்கணும், எனக்கு ரிட்டர்ன் அதிகமாக வராட்டாலையும் பரவாயில்ல, ஏதோ சுமாராக வந்தால் போதும் அப்படின்னா இந்த 1000 ரூபாய், அதாவது இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எந்தெந்த கம்பெனியில் அவங்க போடுவாங்க அப்படின்னா பெரிய கம்பெனிஸ், டாப் கம்பெனிஸ் இருப்பாங்க தெரியுமா, அந்த கம்பெனிஸ்லலாம் இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேட்டகரிக்கு கீழே வரும். ஸோ அவங்க நிறையா ரீச்சும் ஆகலாம், கொஞ்சம் சரிவும் ஏற்படுத்தலாம். ஸோ அதுதான் ஹை ரிஸ்க்கும் இருக்குது, ஹை ரிட்டர்ன்ஸும் இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த கவர்மெண்ட் செக்டர்ஸ், இந்த பென்ஷன் ஓரியன்டட் அந்த மாதிரியான ஸ்கீமில் வந்து உங்களுடைய இந்த 1000 ரூபாயை போடுவாங்க. ஸோ ரிஸ்க்கு கிடையாது, அதே மாதிரி ரிட்டர்னும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு 2000 ரூபாய் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா 1000 ரூபாயை அந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் 1000 ரூபாயை அந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் போடுவாங்க. ஸோ இதிலிருந்து பாதி ரிட்டர்னும் இதிலிருந்து பாதி ரிட்டர்னும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். சொல்யூஷன் மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 10-15 வருஷத்தில் நான் ஒரு வீடு வாங்கணும், அடுத்த ஒரு 10-15 வருஷத்தில் நான் ஒரு இடம் வாங்கணும், அதுக்காக நான் இப்போ சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இந்த சொல்யூஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நண்பா மாதம் மாதம் கட்டும்படியாகவும் இருக்குது, அண்ட் தென் நீங்கள் ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை மறந்துடுற மாதிரியும் இருக்குது. ஸோ உங்களோடதில் பார்த்தீங்கன்னா இப்போ தயவுசெய்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுது நீங்கள் எடுத்து ஒரு இதில் டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறத தயவுசெய்து நினைங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணியே ஆகணும். நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லன்னு சொல்லலை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது உங்களுக்கு ஹை ரிட்டர்ன் கிடைக்குங்கிறதுனால நான் சொல்கிறேன். எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுங்கள், அது எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை எடுத்துக்கலாம், எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத்தனை டைப் சொன்னேன். ஸோ உங்களுக்கு எது தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் மாதத்துக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் இவ்வளோ ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் நீங்கள் வந்து மாதம் மாதம் 1000 ரூபாய் உங்களால் கட்ட முடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த 1000 ரூபாயை தொடர்ந்து கட்டிட்டு வரீங்க, அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு 300 மாதம்னு வச்சுக்கோமே. ஸோ 25 இயர்ஸ் × 12 மந்த்ஸ்ன்னு போட்டிங்கன்னா 300 வரும். அந்த 300 மாதத்துக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய், ஸோ ஏதாவது ஜிஎஸ்டி இது அது போக 2,99,000 ரூபாய் வந்தாலும் நீங்கள் மொத்தமாக சேர்த்துருக்குறது. நீங்கள் பேங்க்லேயே போயிட்டு மாதம் மாதம் 1000 ரூபாய் போடுறீங்க, 25 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் ஏதாவது இருக்கும். பட் அதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் வரும். ஸோ பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டெபாசிட் பண்ணுறதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இதிலேயே புரிஞ்சிருக்கும். இதுவே நீங்கள் மாதம் 3000 ரூபாயோ மாதம் 10,000 ரூபாயோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 7.5 கோடி ரூபாய் உங்கள் கையில் இருக்கும் 25 வருஷம் கழிச்சு. ஸோ இப்போ உங்கள் வயசு வந்து 25 ஆகுது இல்லை 30 ஆகுது அப்படின்னா உங்களுடைய 50வது வயசு இல்லை 55வது வயசில் உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரியான ரிட்டர்ன் கண்டிப்பாக கிடைக்கும். பட் இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நான் ஒரு இந்த மாதம் போடுறேன், ஜனவரியில் போடுறேன், பிப்ரவரியில் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிட்டர்னே கிடையாது, அது சுத்த வேஸ்ட். லாங் டேர்மாக அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆகுது. இது எந்த இடத்துலலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 ரூபாயிலேருந்து ஈவன் சில கம்பெனிஸ்லாம் மாதம் மாதம் 100 ரூபாயிலேருந்தே நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா 500 ரூபாயாவது ஒரு மாதத்துக்கு சேவ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் சம்பாதிக்கக்கூடியதில் ஒரு 40-50% நீங்கள் சேவிங்ஸ்க்குன்னு அலோகேட் பண்ணால் மட்டும்தான் பின்வரும் காலங்களில் நமக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா க்ரோ அப்படிங்கிற அப்ளிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷன் உண்மையாலுமேங்க பெரிய ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் கிடையாது, சூப்பரான ஒரு இன்டர்ஃபேஸு. தெரியாதவங்களும் அதில் பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர் இருக்கும், எஸ்டிமேட்டட் ரெவன்யூ இருக்கும், இத்தனை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே போட்டிருக்கோம், தோராயமாக தான் போட்டிருக்கோம். பட் நம்ம அதை பார்த்து ஓகே இந்த கம்பெனி இப்போ பீக்கில் இருக்குது, இந்த கம்பெனி இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டுக்க முடியும்.
ஸோ குரோவோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணுங்கள் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ நண்பா, எல்லாமே நீங்கள் உங்களுடைய முயற்சியில் தான் எடுக்கணும், அது வந்து உங்களுடைய ரிஸ்க், நீங்கள் டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் எடுக்கணும். நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பட் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அது நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சப்போஸ் பண்ண முடியல அப்படின்னா லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். 100% லாஸ் அப்படிங்கிறத சொல்ல முடியாது, ஒரு சமயம் ஏறலாம் ஒரு சமயம் இறங்கலாம். பட் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அதனால் நான் சொல்கிறேன். ஸோ பெரிய லாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது மொத்தமாக போகிறதுக்கு, இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் போகுது 1000 ரூபாயில் அப்படின்னா ஒரு 4-5 மாதத்தில் மறுபடியும் அது ஏறலாம், பட் அது இறங்கவும் செய்யும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ எல்லாமே நீங்கள் உங்கள் கவனத்தோடு தான் பண்ணணும். நான் சொல்லிட்டேன், இல்லை ஒரு வேறு யூடியூபர் சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம ட்ரை பண்ணுவோன்னு பண்ணாதீங்க. உங்களுடைய ரிஸ்க், உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே பண்ணுங்கள். மாதம் மாதம் 500 ரூபாங்கிறது எல்லாராலையுமே பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். ஸோ 100 ரூபாயிலேருந்து 500 ரூபா கூட பண்ண முடியாதவங்க 100 ரூபாயிலேருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எனக்கு கம்ப்ளீட்டாக ரிஸ்க்னு தோணுதுப்பா, எனக்கு முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயாவது போடுங்க, இல்லை எஃப்டிலேயாவது போடுங்க. இந்த வீடியோவோட ஒரே ஒரு நோக்கம் நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வரணும் உங்களுடைய பணத்தை அப்படிங்கிறது தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாதம் 2000 ரூபா தான் சம்பாதிப்பாங்க, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சில பேர் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு காசு இல்லை காசு இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எதுக்காக, ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. தயவுசெய்து நான் இதில் தான் பண்ணணும்னு நான் சொல்லலை, அது உங்களுடைய விருப்பம். பட் மணியை முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 வருஷம் கழித்து திடீர்னு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் டக்குன்னு போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் உடச்சிட்டு இருக்கக்கூடியதை நீங்கள் தாராளமாக டக்குன்னு அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். மாதம் மாதம் 1000 ரூபா கட்டுறீங்க, 10 வருஷத்துக்கு கட்டுறீங்கன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். டக்குன்னு நீங்கள் விட்ரா பண்ணிட்டு உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வருஷங்கள் உங்களால் கட்ட முடியுமோ கட்டிக்கிட்டே வாங்க. ஒரு சமயத்தில் பெரிய ரிட்டர்னாக இருக்கும்பொழுது நீங்கள் அதை விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எது பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கவனத்துக்கு உங்களுக்கு தோணுனா மட்டும் பண்ணுங்கள் நண்பா. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. சொல்ல வேண்டிய விஷயங்களை உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மாதம் மாதம் நீங்கள் 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் 10000 ரூபாய் எவ்வளோ வேணால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இல்லைப்பா எனக்கு ஒரே தடவை வந்து டெபாசிட் பண்ணிடணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம். மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டும் இருக்குது, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ க்ரோ அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இது வந்து ஸ்பான்சர்ட் பை க்ரோலாம் கிடையாதுங்க, நான் யூஸ் பண்ணிட்டு நான் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான். ஸோ நிறையா மணி ரிலேட்டடான ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும், மணி மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டுக்கு கீழே வரும். ஸோ தயவுசெய்து எல்லா விதமான வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளும் ஏழை ஏழையாகவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நண்பா, மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க மிடில் கிளாஸ்லேயே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நாமளும் கோடீஸ்வரங்க ஆகலாம் ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால். ஸோ தேங்க்யூ நண்பா, அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பி மினிட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நன்றி.